இனிய தமிழஞ்சங்களுக்கு beauty is in the eye of the beholder. அழகு அப்படிங்கிறது பார்க்குறவங்க கண்களை பொறுத்ததுங்க. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, நாயை கண்டா கல்லை காணோம், கல்லை கண்டா நாயை காணோம். அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் நம்மளை பலருக்கு தெரியாது. ஒரு கல்லை செதுக்கின நாய் சிலையை நம்ம கல்லுன்னு நினச்சி பார்த்தோன்னா அது கல்லாக தெரியும் நம்ம கண்ணுக்கு. அதை ஒரு நாயின்னு நினச்சி பார்த்தோன்னா நம்ம கண்ணுக்கு அது ஒரு நாயாக தெரியும். இப்போ நம்ம கேட்ட பாடலில் வர்ற வரிகள் மாதிரி, மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு. என்ன அழகான வரிகளில் காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு அப்படின்னு நம்ம அழகாக சொல்லுவோம். இந்த இடியத்தோட அர்த்தம் வந்து, அண்டர்ஸ்டாண்டிங் of beauty will differ greatly between different people. What one person thinks is beautiful may not seem beautiful to somebody else. For example, Padona, first, you may not like my new jacket, but beauty is in the eye of the beholder. Adutha example vandu, personally I don't think her husband is very attractive, but they say beauty is in the eye of the beholder, don't they? Adutha na paakradhu, beauty is only skin deep. வெளித்தோற்றத்தின் அழகு தோல் வரைந்தாங்க. நம்மளை படைத்த கடவுள் நம்மளோட வெளித்தோற்றத்தை பார்த்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதில்ல. நம்ம கூட விளையாட்டாக சொல்லுவோம், அவரை பாரு நிறந்தான் கருப்பு ஆனால் மனசு சுத்த வெள்ளை அப்படின்னு. மதர் தெரசாவோட ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருதுங்க. அவங்க ஐரோப்பா கண்டத்தில் பிறந்த ஒரு வெள்ளைக்காரம்மா இல்லையா. அவங்க அங்கேயே இருந்திருக்கலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஏழைங்களுக்கு உதவி செய்யணும், கஷ்டப்படுறவங்க உதவி செய்யணும். நம்ம நாட்டுக்கு வந்து கல்கட்டாவில் தொழுநோயாலையும் காச நோயாலையும் எய்ட்ஸ் நோயாலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஏழைங்களுக்கும் அனாதைங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் தொட்டு உதவி செஞ்சு ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க அவங்க. அவங்க கதை ஒன்று, ஒரு நாள் அந்த அவங்களோட ஆசிரமத்துக்கு பண உதவி கேட்டு ஒரு பெரிய பணக்காரரை பார்க்க போயிருக்காங்க. அவர்கிட்ட கை நீட்டி, ஐயா எங்கள் ஆசிரமத்துக்கு உதவி செய்வீங்களா, நன்கொடை தருவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அந்த பணக்காரர் திமிரா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கையில் காரி உமிழ்ந்திருக்காரு. அவங்க அந்த வலது கையை அப்படி மறைச்சிக்கிட்டு, சரிங்கய்யா இது எனக்கு நீங்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இடது கையை காட்டி, சரி இப்போ கொடுங்க எங்கள் நன்கொடை அப்படின்னோடனே அந்த அந்த பணக்காரர் ரொம்ப மனம் நெகிழ்ந்துட்டாராம். அவங்க அந்த அம்மா காலில் விழுந்து, நீங்கள் வந்து தெய்வம்மா அப்படின்னு அந்த சொல்கிற அளவுக்கு பெரிய அவர் இது பண்ணியிருக்கார், மன நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்கார். இப்போ இந்த இடத்தோட அர்த்தம் வந்து, எ லவ்லி அப்பியரன்ஸ் ஹேஸ் நோ ரிலேஷன் டு மோர் ப்ரொஃபவுண்ட் குட் குவாலிட்டிஸ். ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் டஸ் நாட் ஈக்வேட் டு சப்ஸ்டன்ஸ் ஆர் கேரக்டர். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, of course, that gorgeous model did not tip you. Beauty is only skin deep after all. அடுத்து நாம் பார்க்குறது ட்ரெஸ் டு கில். என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஹாலை கொள்ளுதேன்னு வேடிக்கையாக சொல்லுவோம்ல, ஹாலை கொள்கிற மாதிரி சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது தான் இப்போ ட்ரெஸ் டு கில் அப்படின்றோம். ஒருத்தர் தன் நண்பர்கிட்ட வேடிக்கையாக சொன்னாராம், என் மனைவி ஆளை கொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க சமைக்கிறதும் அப்படி தான் அப்படின்னு. மை ஒய்ஃப் dresses to kill and she also cooks the same way. இப்போ இந்த இடியத்துக்கு அர்த்தம் பார்த்தோன்னா, wearing fancy or attractive clothes, wearing very smart or fashionable clothes in order to be noticed and admired. Okay, example வந்து, she arrived at the reception dressed to kill. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, I really like your outfit, you are dressed to kill. அடுத்த நாம் பார்க்குறது dressed up to the nines. சமீபத்தில் அம்பானி அவர்கள் வீட்டுக்கு திருமணத்துக்கு வந்த விருந்தினரை பார்த்தா அனைவருமே ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடியம் பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஒரு மீனிங் வந்து, someone who is dressed up to the nines is wearing very smart, elegant or glamorous clothes. இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, Geetha must be going to a party, she is dressed up to the nines. அடுத்த நான் பார்க்குறது pretty as a picture. மனிதர்களையோ மற்ற உயிரினங்களையோ இடங்களையோ அல்லது பொருட்களையோ ரொம்ப அழகாக, ப்ரிட்டியாக, க்யூட்டாக, பியூட்டிஃபுல்லாக இருக்கிறன்னு சொல்கிறது தான் ப்ரிட்டி அஸ் த பிக்சர் அப்படின்றோம். ஒரு ஆங்கில கவிஞன் அழகான வரிகள்ங்க, யூ டோன்ட் லவ் அ உமன் பிகாஸ் ஷீ இஸ் பியூட்டிஃபுல், பட் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் பிகாஸ் யூ லவ் ஹர். இப்போ இந்த இடியமோட அர்த்தம் வந்து வெரி அட்ராக்டிவ் ஆர் அப்பீலிங் இன் அப்பியரன்ஸ், வெரி ப்ரிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு த யங் பிரைட் லுக்ட் as pretty as a picture in her beautiful dress. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து, their new house is pretty as a picture. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம், this part of the country looks as pretty as a picture in the summer time. அடுத்த நான் பார்க்குறது not just a pretty face. இப்போ உலக அழகி போட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வெறும் முக அழகையும் உடல் அழகையும் மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்களோட இன்டெலிஜென்ஸையும் செக் பண்ணுவாங்க. நம்ம நாட்டிலேயே மறைந்த தலைவர்கள் இந்திரா காந்தி, ஜெயலலிதா அம்மையார், இவங்களாம் மிகச்சிறந்த நிர்வாகிகள், பல திறமைகளை கொண்டவங்க. மீனிங் வந்து நாட் ஓன்லி அட்ராக்டிவ் பட் ஆல்சோ இன்டெலிஜென்ட், டு ஹேவ் டிஸ்டிங்விஷிங் அச்சீவ்மெண்ட்ஸ், இன்டெலிஜென்ஸ், ஸ்கில்ஸ் ஆர் எபிலிட்டிஸ் பியாண்ட் வாட் வாஸ் ஆர் மே ஹவ் பீன் அசியூம்டு. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து, ஷியூர் ஐ நோ ஹவு டு ஃபிக்ஸ் யூர் கம்ப்யூட்டர், ஐ எம் நாட் ஜஸ்ட் அ பிரிட்டி ஃபேஸ், யூ நோ. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, Priya is not just a pretty face, she is training to be a lawyer. அடுத்த நான் பார்க்குறது sitting pretty. ப்ளஸ் டூ எக்ஸாமில் நிறையா மார்க் வாங்கிட்டு அல்லது கிரிக்கெட் கேமில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சிட்டு நிறையா ரன் அடிச்சுட்டு அல்லது நல்ல வேலை கிடச்சி வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே போகலாங்க. மீனிங் வந்து to be or remain in an ideal situation or advantageous position, doing very nicely, in a very pleasant and secure position. For example பார்த்தோம்னா, first, now that I have a good paying job, I am sitting pretty. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து, she married a millionaire and now she is sitting pretty. அடுத்த நான் பார்க்குறது a pretty state of affairs. இங்கே வேறு பிரிட்டின்றது நெகட்டிவான அர்த்தத்தை குறிக்குங்க. உதாரணத்துக்கு கொரோனா பிரச்சனையால் உலகெல்லாம் மக்கள் ட்ராவல் பண்ண முடியாமல், வேலை இல்லாமல், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இதோட மீனிங் வந்து a situation that has gone wrong and is very problematic or unpleasant. But the use of pretty in here is ironic. For example, and now the police have gotten involved. This sure turned into a pretty state of affairs, didn't it? The கடைசியா நான் பார்க்கிறது pretty penny. எக்கச்சக்கமான பணத்தொகையை குறிக்குங்க. A large amount of money அல்லது a considerable sum of money. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, a fancy car like that costs a pretty penny, so I definitely can't afford it. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, wow, James must have paid a pretty penny for that house in that rich neighborhood. இன்னைக்கான சிந்தனை துளிகள், the river cuts through the rock not because of its power but its persistence. இன்னைக்கு நாம் பார்த்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் மற்றொரு காணொளியுடன் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.